என்ன 12 பட்டி வந்தாச்சாப்பா, அப்புறம் பரமசிவம் வரல, ராமசாமி வரல, அஞ்சு பேர் விட்டு போச்சு, நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. எல்லாரையும் விமர்சிக்கக்கூடிய ஒரு நபராக பைல்வான் ரங்கநாதன் சார் மாறிட்டார். ஏன் அவருக்கு எதுவும் படத்தில் எதுவும் வாய்ப்பு கிடைக்கலையா? ராதிகா சரத்குமார் அவங்கள போட்டு பயங்கரமாக என்ன பிரச்சனை? ரொம்ப டெக்னிக்கலாக எய்ம் பண்ணுறானே. இரு ஒன்றை வச்சுக்கிறேன். சும்மா இப்போ நான் நிற்கும் போது ஒரு நாய் குறைச்சிக்கிட்டு இருந்தது. ஆமாம், அந்த நாய் குலைச்சதுங்கிறதுக்காக வேண்டிய அதுக்கிட்ட ஏற்றுக்கிட்டு நானும் போய் குலைச்சிட்டு இருக்க முடியுமா? கருமம் அப்படி அப்படி பாட்டு அப்படி ஒதுங்கி போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் இந்த ஆள் நான் சொல்கிறேன்லங்க. இந்த இப்போ பைல்வான் நாய் குலைக்கிறதும் பைல்வான் ரங்கநாதன் பேசுறது ஒன்று ஒரே சேம் சேம் சேம். சுய ஒழுக்கம் சார்ந்த விமர்சனங்கள் வரும்போது மட்டும் ஏன் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? சுய ஒழுக்கம்னா, சுய ஒழுக்கம்னா என்ன அர்த்தம்? அதோட அர்த்தம் என்ன? சுய ஒழுக்கம்னா இப்போ நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, நான் மாலை போட்டு நித்யானந்தா சுவாமிகள் மாதிரி அப்படியே சங்கராச்சாரியார் சுவாமி மாதிரி அப்படி உட்காந்துட்டு இருக்கணும். ஏன் நித்யானந்தாவை பற்றி பேச? இதில் வந்துருச்சு அந்த பைல்வான் ரங்கநாதன் இந்த ஒவ்வொன்றா அங்கே கிறிஸ் கிறிஸ்ன்னு சொல்கிறது. நீங்கள் ஏன் நித்யானந்தாவை எடுத்தீங்க? அப்போ நித்யானந்தா மாதிரியான விஷயங்கள் திரைத்துறையில் இருக்குங்கிறத நீங்கள் ஒத்துக்கிற மாதிரி இல்லை? கிடையாது கிடையாது கிடையாதுங்க. சினிமா துறைங்கிறது இப்போவும் சொல்கிறேங்க, உங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு. நித்யானந்தாவை ஏன் எடுத்தேன்னு கேட்டீங்க? தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. சினிமாவில் துறையை பற்றி ஒரு கேவலமாக பேசலை, சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்களை பற்றியும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பர்சனல் லைஃப்பை பற்றியும் தான் மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்குறாரு. ஸோ அந்த கண்ணாடியை தெரிஞ்சுக்கிறதுல இவர் மூலியமாக மக்கள் அந்த கண்ணாடியை பார்க்க தானே விரும்புவாங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் சொல்லுங்க. என்னன்னா நான் சொன்னாலும் நீங்க சொல்றதா வராது. அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் தான் டெலிபோன் ராஜ் அண்ணங்கிறது. எப்படின்னா ஒரு வார்த்தை சொன்னோன்னா அப்படியே வாங்கி மக்கள்கிட்ட வந்து அடிக்கிறீங்க, மக்கள் சிரிக்கிறாங்க. அந்த நகைச்சுவைங்கிறது எப்படி? நான் பிறக்கும் போதே வர்றதா, இல்லை சொல்லி கொடுத்து வர்றதா, இல்லை டைரக்டர் மூலியமாக வர்றதா, இல்லை ஒரு நடிகன்ட்டு பிறப்புல இருக்கிறதா? அதாவது நான் வந்து முதல் நடிக்க வந்தது வந்து மௌலி சார்கிட்ட. மௌலி சார் வந்து நாடகம், அவருடைய நாடகம் தான், அவருடைய நாடகங்கள் எல்லாமே காமெடி என்ன கேரக்டராகவே எனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அப்படியே நடிச்சிட்டு இருந்தோம். வைகை புயல் வடிவேல் அவர்களோட நடிக்க ஆரம்பித்தோம். அதுவும் அவர்கிட்ட போனோம்னா நடிப்பை கற்றுக்கலாம். அப்படியே அவர் பார்த்து இப்படி தான் காமெடிகள் வந்தது. ஆனால் எனக்கு சீரியஸ்லாம் பண்ணுறது ரொம்ப ஆசை, ரொம்ப ஆசை. நான் மேடை நாடகங்கள்லாம் பண்ணும்போது நிறைய சீரியஸ் சப்ஜெக்டாக போட்டுரு. ஆனால் நீங்கள் சீரியஸாக பேசும்போது மக்களுக்கு சிரிப்பு வருது. என்ன ஏன் அப்படி? ஒரு சிங்கத்தை பற்றி ஒரு சிங்கமே சொன்னால் அது அசிங்கம். சரி என்ன பண்ணலாம்? வாங்க என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. வடிவேலன் கூட பாக்குறத பார்த்து அவர் கூட நான் பண்றது பார்த்துட்டு ஏதோ சிரிச்சிருக்கலாம். காமெடி பீஸ் தான். ஆனா மக்கள் வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது தன்னோட கவலையை மறந்து சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒரு சீரியஸான ஒரு விஷயம் இருக்கும். சினிமா அப்படிங்கிறது ஒரு நகைச்சுவை பிளாட்ஃபார்மில் நீங்கள் போனாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேதனைகளை நிறைய இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது நம்ம பிரசாத் சிக்னேச்சரில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஒரு மோட்டிவேஷனுக்காக எப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்தீங்கிறதையும் சொல்லுங்கண்ணே. ஃபஸ்ட்டு நான் நடிக்க ஆரம்பித்தது வந்து நம்ம நடிகை வேலி எம் ஆர் ராதா அவர்களுடைய ரத்த கண்ணீரில் அவர் அந்த குஷ்டரோக வேஷம் போட்டிருப்பாங்க. அந்த வேஷம் போட்டு கலைஞரையா முன்னாடி தான் மார்வேஷம் போட்டி நாகர்கோவிலில் அறிஞர் அண்ணா விளையாட்டு திடலில் கலையரங்கத்தில் நான் அந்த வேஷம் போட்டு நடித்தேன். அதுக்கு அதில் ஃபெயில் ஆகிட்டேன். ஏன்னா கலைஞரையா ஸ்டேஜில் இருக்காரு, அந்த ஸ்டேஜில் எங்களை நடக்க விட்டாங்க. அவரை பார்த்ததுமே டொட்டு டொட்டுன்னு சிக்ஸ்த்து படிக்கும்போது கால் ஆடிடுச்சு ஆடிடுச்சு.
அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் போய் அவங்க அதே மறுவேட போட்டி நான் வின் பண்ணி அப்புறமா அவங்க நிறைய நாடகங்கள் கொடுத்து அப்புறமா அந்த நாடகத்தை பார்த்துட்டு ஊருக்காரங்கள்லாம் வச்சு நான் நாடகம் போட்டு வெளியில் உள்ளவங்களாம் என்ன நடிக்க கூப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த நடிப்பு நடிப்பு நடிப்புன்னு போன உடனே அந்த நடிப்பு சினிமா அப்படின்னே அந்த நடிக்கிறதுல நான் வந்து இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு குறிக்கோளோட நான் போயிட்டேன் வந்தேன். யாருமே இல்லாமல் தனிப்பட்ட ஒரு ஆளாக தான் நாங்கள் வந்தேன் நடிக்கணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வரைக்கும் யாரும் சப்போர்ட்டும் கிடையாது, ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்றை நினச்சி எது வேணுமோ அந்த என்ன நம்ம நோக்கி பயணம் படுறோமோ அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தினீங்க. எம் ஆர் ராதா ஐயாவினுடைய பொண்ணு தான் ராதிகா சரத்குமார். இன்னைக்கு அவங்கள பத்தி கூட தன்னை பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிட்டு எல்லா யூடியூப் சேனல்லையும் போய் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எல்லாரையும் விமர்சிக்கக்கூடிய ஒரு நபராக பைல்வான் ரங்கநாதன் சார் மாறிட்டார். ஏன் அவருக்கு எதுவும் படத்தில் எதுவும் வாய்ப்பு கிடைக்கலையா? ராதிகா சரத்குமார் அவங்கள போட்டு பயங்கரமாக என்ன பிரச்சனை? அவர் நடிகைகள் எம் ஆர் ராதா அவர்களுடைய பொண்ணு ராதிகா மேடத்தை பேசுகிறதுக்கு ஒரு சின்ன அருகதை கூட அவருக்கு கிடையாது. என்ன பேசினார்? அவங்க வரலாறுகள், அவங்க தாயாரை இந்த இத்தனாவது அது அது நமக்கு எதுக்கு என்ன பேசினாலும் தவறாக இருந்த மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தானே பேசியிருக்காங்க. இவர் யார் அவங்கள பேசுறது பேசுறது யார்? சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ரவடியை சுட்டு தள்ளிட்டு ஸ்பெஷல் அப்பாயம் இல்லைங்க வந்து சேர்ந்துருக்கேன். என்ன பேச்சு? இதுக்கு போது பிபி குதிரை இருந்துட்டு சினிமாவில் இருக்கிறவங்களையே எல்லாரையும் ஒன்றும் இல்லைங்க. ஐஸ்வர்யா தனுஷ் இவங்களுடைய விவாகரத்துன்னு வந்தது. புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு வந்து கோர்ட்டில் போய் டைவர்ஸ் ஆனால் கூட ஒன்று சேரலாம். அவங்களுக்கு மனநிலையை பொறுத்ததுங்க. இவன் ஒரு 70 வயசு ஆளு தானே, 70 வயசு ஆளு ஐஸ்வர்யா தனுஷ் விவாகரத்து அப்படின்னு வந்திருக்குன்னா ஒன்று சேர்க்கறதுக்கு பேசணும். ஏன்னா ஒரே ஃபீல்டில் இருக்கீங்க, ஒரே ஃபீல்டில் இருக்கிறாப்புல ஒரு 70 வயசு ஆள் இருந்தார். ஒரு வயசானவன் என்ன பண்ணணும்? ஐயோ சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணு புருஷன் முன்னாடி உள்ள பிரச்சனை ஏதோ டைவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ விவகாரத்துக்கு அளவுக்கு பேசியிருக்காங்க, இதை எப்படி ஒன்று சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணுமா? இதை வந்து பில்டப் பண்ணி எவ்வளோ ஒரு கேவலமான சூழ்நிலை. ஒரு ஒரு உறவுக்கார பையன், சொந்தக்கார பையன், முறை பையன், சின்ன பையன், குழந்தை பையன், அந்த பையனை பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுத்தாச்சுன்னா இது வந்து அந்த மாதிரி உறவுன்னா என்றைக்குமே காலகாலத்துக்கு ஒன்றுமே சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு, அதாவது சேரவே முடியாத அளவுக்கு இந்த ஆள் பிடிச்சி வைக்கிறாருன்னா எவ்வளவு ஒரு ஈனத்தனமான இது. 500 ரூபா 1000 ரூபா ஒரு யூடியூப் சேனலில் கொடுப்பாங்க, அந்த 500 1000 வாங்கி பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்றீங்களே, அது சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்குமா வேற ஏதாவது பிள்ளை திங்கிற மாதிரி இருக்குமா? தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட ஒரு மனுஷன், நானும் நீங்களும் என்ன வேணாலும் பண்ணலாம், தனிப்பட்ட இது அப்படி நடந்திருந்தாலும் பரவாயில்ல, நடக்காதத நடந்தது மாதிரி காமிச்சு அந்த சேனல் வந்து பில்டப் ஆகணும். அந்த சேனல் 500 ரூபாங்கிறது அடுத்த நாளைக்கு 1000 ரூபா கொடுக்கணும், 1000 ரூபாங்கிறது 1500 ரூபா தரணும் இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்பிலையே. இது பத்திரிகை தர்மமா? நான் என்ன சொல்கிறேன், அனைத்து பத்திரிகைக்காரர்களும் இந்த ஆளை பத்திரிகையிலேருந்து தூக்கணும். மெயின் மேட்ரு பத்திரிகையிலேருந்து தூக்கணும். சப்போஸ் இவருக்கு பத்திரிகைக்கு ஜால்ரா போடுறாங்கள, இவருக்கு ஜால்ரா போடுறவங்கள அவங்களையும் தூக்கணும். ஆனால் பத்திரிகைங்கிறது இங்கே ஜனநாயக நாட்டில் யாருனாலும் எதனாலும் பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல, அதை எப்படி நீங்கள் வந்து பைல்வான் ரங்கநாதன் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ண முடியும்? யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிடலாமா, பேச சொல்லுங்களேன், இப்போ என்ன ஏதாவது சொல்ல சொல்லுங்களேன், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லக்கூடாது. இல்லை பத்திரிகைங்கிறது என்ன? ஒரு செய்தியை
மக்களுக்கு தெரியப்படுத்துறது. நல்ல செய்திகள் தாங்க கொண்டு வரணும். தேர்தந்தி ஒவ்வொரு பத்திரிகையிலும் பாருங்க, அந்த கிசு 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 கிசுன்னு போடுவாங்க. அந்த மாதிரி நீ சொல்லி தொலைச்சிட்டு இருந்தா கூட பரவாயில்லையே. ஐஸ்வர்யா தனுஷ் அவங்க என்ன பண்ணாங்க, எதுக்கு உனக்கு? நான் என்ன சொல்றேன்னா, பத்திரிகையில இருந்து அந்த ஆளை தூக்கணும். ஜேர்னலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதை பத்தியுமே தெரியாம அவர் சில தொலைக்காட்சிகளில் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. ஜேர்னலிசம் அப்படிங்கிற ஒரு புனிதமான ஒரு துறையில் வந்து அவர் தொடர்ந்து இந்த மாதிரி யூடியூப் சேனலையும் வந்து கலங்க கொடுத்தக்கூடிய ஒரு பாணி வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ இருக்குது. உங்களுடைய சினிஃபீல்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? அதனால ஒரு நாள் ராத்திரி பூரா விடிய விடிய வச்சு என் சத்தியை பிடிச்சி என் வாயிலேயே நங்கு நங்கு பல்லப்புறம் உடப்பாங்க. அதுக்கப்புறம் என் செருப்பையே கலட்டி என் வாயிலேயே பலார் பலார் செருப்பால அடிப்பேங்கிறாரு. ஆனா அவன் பாவம் 500 வாங்கிட்டு வீட்டுல சாப்பிட்டு சாப்பாடுக்காக வேண்டி 500 சம்பாதிச்சுட்டுக்கிறான். அவன் ஏதோ பண்ணிட்டு போறான், புரியுதா? இதுக்காக வேண்டி தான் எல்லாருமே பாவம் பாவம்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் தானாகவே செத்து விடுவாப்பில்ல. 70 இன்றைக்காக நிறைய ஆட்டக்கு வந்து தானாகவே செத்து விடுவாப்பில்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளைங்க எல்லாரும் இளையராஜாவை அவர் தலைவனை எடுத்தவர். இளையராஜாவெல்லாம் பேசுறதுக்கு இவர் யார்? நான் சுத்தி வளர்த்து பேச வரல, எதிர்கட்சிக்காரன் பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறீங்க, அராஜகம் நடத்துறீங்க, என்ன பண்ண கட்சிக்காரன்? என்ன தப்பு பண்ணா ஏதோ ஒரு போல இறங்க போட்டிருக்கேன். தனுஷ்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் இடையில இருக்கக்கூடியதுங்கிறது ஒரு பர்சனல் இஷ்யூ. அதை பத்தி வந்து பொதுவெளியில வந்து செய்தி சேனல் வந்து மக்களுக்கு அந்த தகவலை கொண்டு போய் சேர்த்தது செய்தி சேனல். ஆனால் யூடியூப் சேனலில் வந்து அவங்க ரெண்டு பேரை பற்றியும் ரொம்ப தரக்குறைவாக பேசுனதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பயில்வேன் ரங்கநாதன் அப்படின்னு. அதுக்கு தொடர்ந்து பல்வேறு இடங்கள்லேருந்து கண்டன குரல்கள் வந்து பதிவு செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருந்தது. அந்த மாதிரியான நேரத்தில் கூட உங்களுடைய திரைப்படங்களில் இருக்கக்கூடிய உங்கள மாதிரியான நடிகர்கள் கூட அவருக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஏன் அப்படின்னா, ஒரு நாடாளக்கூடிய ஆசைப்பட்ட நடிகர் ரஜினிகாந்தனுடைய பொண்ணை பற்றி தவறாக வந்து பேசக்கூடிய ஒரு சூழல் வந்து அவருக்கு இருக்குது அப்படின்னா ஒருவேளை பயில்வான் ரங்கநாதனுக்கு பெரிய அளவில் சோர்ஸ் இருக்கோ. இப்போ நான் நிற்கும் போது ஒரு நாய் குலைச்சிக்கிட்டு இருந்தது. ஆமாம், அந்த நாய் குலைச்சதுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கிட்ட ஏற்றுக்கிட்டு நானும் போய் வாழ்க்கை குலைச்சிட்டு இருக்க முடியுமா? கருமம் அப்படி அப்படி பாட்டு அப்படி ஒதுங்கி போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் இந்த ஆள் நான் சொல்கிறேன்லங்க. இந்த இப்போ நாய் குலைக்கிறதும் பயில்வான் ரங்கநாதன் பேசுறதும் ஒரே சேம் சேம் சேம். இப்போ பயில்வான் ரங்கநாதன் பேசுறாப்லன்னு சொல்லிட்டு 4 பேர் போடும்போது அது வந்து இப்போ பெரிய மேட்டர் ஆகும். இப்போ பயில்வான் ரங்கநாதன் பேசினாரு, ஒரு ஆர்டிஸ்ட் குரல் கொடுத்தா இன்னொரு ஆர்டிஸ்ட் குரல் கொடுத்தா இன்னொரு ஆர்டிஸ்ட் கொடுத்தா கொடுத்தாப்புல சூப்பர் ஸ்டாருக்கு எவ்வளவு ஒரு மனசு உழை உழைச்சல் இருக்கும். 4 அந்த மேட்டர் பெருசாயிடும். ஒவ்வொரு இடங்கள்லயும் போய் ஒவ்வொரு வீடு வீடா போய் வந்து அவரு இருக்கக்கூடிய ரகசியங்களை எப்படி எடுத்துக்கிறாரு? அவர் நிறைய சோர்ஸ் வச்சிருக்காரு, நிறைய ஆட்கள் வச்சு பணியாட்கள் வச்சு வேலை பார்க்கிறாரா, இல்ல திரைத்துறையில வந்து அவ்வளவு செல்வாக்கு மிக்க நபரா, எப்படி? அதனால சொன்னேங்க, ஜூனியர் ஆர்டிஸ்டோட கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளோது மாதிரி உள்ளது தான் அவர். பத்திரிகை துறைன்னு சொல்லிட்டு ஒரு போலியான ஒரு 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 பதவியை வச்சுக்கிட்டு, பத்திரிகை அப்படின்னு சொல்லி ஒரு போலியான ஒரு இதை வச்சுட்டு இவர் இப்போ பணம் சம்பாதிச்சிட்ருக்கார். உதாரணத்துக்கு இன்னைக்கு சகிலா இருக்காங்க இல்லையா, அவங்க மனசு கஷ்டப்பட்டு இப்படி அவங்களையும் பயில்வார் ரங்கநாதனையும் உட்கார வச்சு ஒரு இன்டர்வியூ அதில் அவங்க கேட்குறாங்க, அண்ணே எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது? 60% தான் உண்மை, ஓ மீதியெல்லாம் அந்த படித்தது கேள்விப்படுறது எல்லாம் கேள்விப்படுறது. சரி, 60% தான் உண்மைன்னா
எத்தனை பயிலாக இருந்தாங்க மாதிரியே உருவத்தில் நிறைய பேரை ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கு பின்னாடியே அலைய விட்டுருக்கிறியானே. வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஏதாவது இது பண்ணுறது. அதாவது ஒன்று சொல்கிறேன், பத்திரிகை தர்மம்னு ஒன்று இருக்குது, பத்திரிகாரங்கிற பேரில் இந்த மாதிரி செய்திகளை போட்டு எல்லா பத்திரிகாரங்களையும் கெடுக்கிற, சினிமாவை கெடுக்கிற. எவ்வளவு புனிதமானது சினிமா, அதையும் எப்படி கெடுக்கிற? ஒருவேளை அவர் சொல்கிற மாதிரி சினிமாவுக்குள்ள வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குமோ? எப்படிங்க அது, ஷூட்டிங்கு நடித்து முடிச்சு அவங்க வீட்டில் போயிட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்கிறது, அந்த இதில் இப்போ காலையிலேருந்து நைட் வரைக்கும் நடிச்சுக்கிட்டு எப்படா வீட்டுக்கு போகிறோங்கிற மாதிரி இருக்கும். இப்படி நடக்காத சினிமாவா இது? என்னது இது சினிமாங்க? அவன் கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு செலவு பண்ணிட்டு இருக்காப்புல, நீ உட்காந்துக்கிட்டு அவன் அங்கே போனான் இவன் இங்கே போனான் இவன் இங்கே போனான்னு யூடியூப்பில் இது பண்ணுறதுக்காக வேண்டி போயிடுறதா? புனிதமானது சினிமா. ஓகே, அப்படிப்பட்ட அந்த புனிதமானதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இரவு நேர பார்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வந்து அதிகமான அளவில் குவிகிறது சினிஸ்டாஸை வந்து அந்த பார்க்கக்கூடிய நேரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மறைமுக கண்ணாடி அப்படிங்கக்கூடிய அந்த இடத்துல தான் பார்க்க முடியுது. சரி, ஸோ அந்த மறைமுக கண்ணாடியில் வந்து ரொம்ப அப்பட்டமாக வந்து உங்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய அந்த பயில்வான் ரங்கநாதனுக்கு எல்லா ரகசியங்களும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தானே? எங்களில் ஒருத்தர் அவரை சொல்கிறீங்க, எங்களில் ஒருத்தர்லாம் கிடையாது. இப்போது நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன், ஓகே, நான் வந்து ஒரு பாரில் போய் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணினா அது தப்பா? நீங்கள் பண்ணலாம் தப்பு இல்லை, நான் பண்ண தப்பா? ஏன் நடிகனுக்கு தண்ணி அடிக்க கூடாதா, நடிகன் சாப்பிடக்கூடாதா, நடிகன் வெளியில் போகக்கூடாதா? நடிகன் தான் நடிச்சுக்கிட்டு அதோடு விட்டுறணுமா? ஆனால் உங்களுடைய சுய ஒழுக்கம் சார்ந்த விமர்சனங்கள் வரும்போது மட்டும் ஏன் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? சுய ஒழுக்கம்னா, சுய ஒழுக்கம்னா என்ன அர்த்தம், அதோடய அர்த்தம் என்ன? சுய ஒழுக்கம்னா இப்போ நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, நான் மாலை போட்டு நித்யானந்தா சுவாமிகள் மாதிரி அப்படியே சங்கராச்சாரியார் சுவாமி மாதிரி அப்படி உட்காந்துட்டு இருக்கணுமா? ஏன் நித்யானந்தாவை பற்றி பேச, இதில் வந்துருச்சு அந்த பயில்வார் ரங்கநாதன் இந்த ஒவ்வொன்றா அங்கே கிஸ் கிஸ்ன்னு சொல்கிறது. நீங்கள் ஏன் நித்யானந்தாவை எடுத்தீங்க? அப்போ நித்யானந்தா மாதிரியான விஷயங்கள் திரைத்துறையில் இருக்குங்கிறத நீங்கள் ஒத்துக்கிற மாதிரி இல்லை? கிடையாது கிடையாது கிடையாதுங்க. சினிமா துறைங்கிறது இப்போவும் சொல்கிறேங்க, உங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சே. நித்யானந்தாவை ஏன் எடுத்தேன்னு கேட்டீங்க, நித்யானந்தாங்கிறது பயிலாக ராகனே நித்யானந்தா இல்லை இல்லை. சினிமாங்கிறது வந்து இப்போவும் சொல்கிறேன், சிக்ஸ்த்து படிக்கிறதுலேருந்து சினிமா 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 நடிப்பு 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 நடிப்புன்னு வெறி பிடிச்சி போய் இங்கே வந்தேன். இன்றைக்கி வாழ வச்சுட்டு இருக்கு, இன்றைக்கி நான் இன்றைக்கி என்கிட்ட வந்து இன்ட்ரிவியூ எடுக்கிறீங்கன்னா நான் சாதாரணமான ஆளாக எடுத்திருப்பீங்களா? ஒரு சினிமாங்கிற ஒரு ஒரு போர்வையில் நான் என்னுடைய பப்ளிசிட்டிங்கிறதுக்காக வேண்டி தான் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. புனிதம்ங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துனீங்க, புனிதம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? புனிதம்னா புனிதம், புனிதம் புனிதம்னா புனிதம் தான். ஆனால் அப்படிப்பட்ட புனிதத்தை பற்றி பயில்வான் ரங்கநாதன் பேசுகிறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் அவர் புனிதமாக பேசுகிறாரா இல்லை? ஏங்க அது பயில்வான் ரங்கநாதன்லாம் பத்திரிகை, இப்பவும் சொல்கிறேன், பத்திரிகைங்கிற பேரில் அந்த ஆள் வந்து இல்லாத போல சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து பத்திரிகாரங்களுக்கு பத்திரிகாரங்க பேரையே கொடுத்துக்கிட்டு இருக்காரு, புரியுதா? பத்திரிகாரங்கள்லாம் சேர்ந்து இவரை வந்து பத்திரிகாரன்லேருந்து துரத்தணும். பத்திரிகை, நீ பத்திரிகாரன்லாம் இல்லையே போயான்னு சொல்லி, ஸோ நீங்கள் திரைத்துறையிலேருந்து அவரை தோத்திட்டீங்க, அதனால தான் அவர் பத்திரிகை துறையில் வந்துட்டாரா? இது திரைத்துறையில் என்றைக்கு சேர்த்தான், இவர் எங்கெங்கே கும்பிடு போட்டு கும்பிடு போட்டு நடிக்கிறது தான். மற்றபடி இவரெல்லாம் பெரிய என்னங்க, என்ன நடித்தாருங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். முந்தாலே முடிச்சல ஏதோ இந்த முருகக்கா மேட்ரு ஒன்று பாக்கியராஜருடைய எழுத்துல அவர் கொஞ்சம் பிரபலம், எல்லாம் மேல ஒருத்தருக்கா அவர் பார்த்துக்குவான் அப்படின்ட்டு அப்படிங்கிற கதையா இருக்கு. நீங்க என்ன ஆர்டிஸ்ட் அவரா, பெரிய எந்த ஆர்டிஸ்டா இல்லை, எப்படி சொல்றது, இந்த ப்ளூ சட்டை மாறன் மாதிரி அவரை வந்து நீங்க கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு, ஒவ்வொரு வீடு வாரியா வெளியிலேயே கேட்டுக்குள்ளேயே நின்று பார்த்தது மாதிரி, கேட்டுக்கு வெளியில் நின்று பார்த்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரியான பேச்சுக்களுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய ஒரு செயல் வந்து உங்களுடைய பேச்சு மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது. ஏன் பயில்வான் ரங்கநாதன் மேலே உங்களுக்கு இவ்வளவு கோபம்? ஆமாங்க, நான் சினிமாவை அவ்வளவு நேசிக்கிறேங்க, சினிமா எத்தனை பேரை வாழ வைக்கிறதுங்க. மற்ற லாங்குவேஜ் காரம்லாம் இவ்வளோ தமிழ்நாட்டில் இவ்வளவு கேவலமாக இருக்கார் சினிமான்னு சொல்கிறதுக்கு இந்த ஆள் ஒரு முக்கிய காரணங்க. ஃபஸ்ட்டு இந்த நடிகர் சங்கம், நான் வந்து
நான் நான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நான் ஒரு உறுப்பினர். நான் 40 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். 17 வயசில் நான் சென்னைக்கு வந்தேங்க நடிக்கிறதுக்குன்னு சொல்லி. 17 வயசுலேயே அஞ்சாவது சிங்கம் அந்த மாதிரி படங்கள் எல்லாம், பேட்டை தலைவர் அந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடித்தவன் நான். 17 வயசுல நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் 40 வருஷத்துக்கு மேலே நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த சினிமா மேல உள்ள ஆர்வத்தால் என் சொந்த பந்தங்கள் யாருமே இன்னைக்கு வரைக்கும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு சினிமாவுக்கு போக மாட்டேன், ஒரு வெளியிடத்துக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன். நடிப்பு 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 இந்த நடிச்சாச்சு இப்போ அடுத்துக்கடுத்து என்ன அடுக்கடுத்து என்ன அந்த மாதிரி சினிமாவை நேசிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க நான். இந்த சினிமாவை கேவலப்படுத்தி இந்த ஆள் சொல்லுவான், இதை வந்து மற்ற லாங்குவேஜ்காரன் தமிழ்நாட்டு சினிமா இவ்வளவு கேவலமாக இருக்கா, தமிழ்நாட்டு நடிகர்கள் இவ்வளவு கேவலமானு சொல்கிறதுக்கா. ஸோ சினிமா துறையை பற்றி அவர் கேவலமாக பேசுகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் துறையை பற்றி அவர் கேவலமாக பேசலை, சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்களை பற்றியும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பர்சனல் லைஃப்பை பற்றியும் தான் மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்குறாரு. ஸோ அந்த கண்ணாடியை தெரிஞ்சுக்கிறதுல இவர் மூலியமாக மக்கள் அந்த கண்ணாடியை பார்க்க தானே விரும்புவாங்க. அதான், அதாவது சினிமா துறையை கேவலப்படுத்தலன்னு சொல்லாதீங்க. சினிமா நடிகர்கள்னாலே சினிமா துறையில் தான் இருக்காங்க. அப்படிதான் அப்படி சார், ஒரு சொசைட்டியில் எல்லாருமே மனுஷன்தான், ஆனால் எவனா ஒருத்தர் தானே வந்து குற்றவாளின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க போலீஸ். ஸோ குற்றவாளி யாருன்னு தானே அவர் சொல்கிறார், அதில் என்ன தப்பு இருக்குது? குற்றவாளி யாருன்னு எப்படி நிரூபித்தார்? அதெல்லாம் கேட்குறேன். இவர் கட்டில் கடையில் ஒளிஞ்சிருந்து பார்த்தாரா, இல்லை 10 பேரை பார்க்க வைக்க விட்டாரா, எப்படி இவருக்கு தெரிஞ்சது? அவரை பத்தி நீங்க இவ்வளவு தூரம் மோசமா பேசுறீங்க, ஆனா அதுக்கு அவர் கண்டிப்பா எதிர்வினை ஆற்றுவாரு, அதுக்கு உங்களுக்கு அச்சம் இல்லையா? என்ன வேணாலும் பண்ணட்டா, அதெல்லாம் 60 வயசாகி போச்சு, அதெல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். எதிர்வினை எப்படிங்க ஆற்ற முடியும்? எத்தனை பேருடைய லைஃப கெடுக்கிறாரு? ஒரே ஒரு விவகாரத்துக்கு 2 பேரும் அறிக்கை கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் ஐஸ்வர்யா தனுஷ், 2 பேரும் ஒரே ஒரு விவகாரத்துக்கு ஒரே ரூம்ல உட்காந்து அவங்களுக்குள்ள பேசி முடிவெடுத்து அனுப்புறாங்க. இது கோபத்தில் வர்ற சில ஒரு செயல். 18 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, புருஷன் போட்டாட்டிங்கிற உறவு அவ்வளவு புனிதமானது. இன்னைக்கு சண்டை போடுவாங்க, நாளைக்கு கோர்ட்ல போய் டைவர்ஸ் ஆனால் கூட ஒன்று சேருவாங்க. இந்த மாதிரி உறவை இவன் கொச்சப்படுத்திட்டு இருக்கிறாப்லன்னா மனுஷனா? ஒரு ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு விவகாரத்து தான். இவர் என்ன பண்றாரு, ஐஸ்வர்யா தனுஷ் இன்னொருத்தரோட தொடர்பு, தனுஷ் இன்னொருத்தரோட தொடர்பு, இப்படி ஒரு விவகாரத்துக்கு 10 வாரத்து 15 வாரத்துக்கு பண்ண வைக்கிற ஒரு மனுஷனை போய் நீங்க எப்படி அவருக்கு சப்போர்ட்டா பேசுவீங்க? ஆனா திரைத்துறைய விமர்சனம் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல தான் அவர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பேசுறதுக்கான அவருக்கு ரைட்ஸை வந்து சில ஊடகங்கள் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கு. அதான் நான் சொன்னேன், பணம் சம்பாதிக்கணுங்கிற ஊடகம் மட்டும்தான், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னுங்கிற ஊடகம் மட்டும்தான் இவரை வச்சு பண்ணிட்டு இருக்குது. நல்ல பத்திரிகைகள், நல்ல நல்ல பத்திரிகைகள் எவ்வளவோ இருக்கு. இவரை மாதிரி சில பத்திரிகைகள் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கு. இது என்னைக்கு இந்த பத்திரிகைகள் வந்து நம் மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்குதோ அன்னைக்கு தான் அந்த பத்திரிகைங்கிறது ஜெயிக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, என்ன? இந்த வீட்டுல நீ எங்க வேணா உட்காரலாம், படுக்கலாம், பிறலாம், உள்ளலாம், அதுக்கு பூரா உனக்கு பிரீடம் தரேன். ஆனால் எந்த காரணத்தை கொண்டோ இந்த கதவை திறக்கவோ எதிர்த்த வீட்டை பார்க்கவும் கூடாது. திரைத்துறையில நீங்க பப்ளிசிட்டி இல்லைன்னா நீங்க ஆளே இருக்க முடியாது இல்ல, அதுல என்ன தப்பு இருக்கு? அதுதான், அதுக்கு வந்து நல்லது பண்ணி தப்பு இல்ல, பப்ளிசிட்டி பண்ணு. எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு நாட்டுல, இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணி ஏதாவது பப்ளிசிட்டி ஆகலாம், 4 பேருக்கு நல்லது பண்ணு. நீ வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கெடுத்துட்டு, எத்தனை பேர் குடும்பத்தை கெடுத்துட்டு இருக்கா தெரியுமா? அவரு இவரால் எத்தனை டைவர்ஸ் போயிட்டு தெரியுமா கண்ணுக்கு தெரியாம? ஸோ திரைத்துறையில் இருக்கக்கூடிய முக்காவாசி குடும்பங்கள் டைவர்ஸ் வாங்குதுன்னா அது காரணம் போல. ஆமாம், உங்களுடைய நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்களும் அடுத்து வரக்கூடிய படங்களும் வந்து வடிவேல் சாரோட மட்டும் இல்லை, நிறையா பெரிய பெரிய நடிகர்களோடு இணைந்து மக்களுக்காக சிறந்த சேவையாற்றி எங்களை தொடர்ந்து நீங்கள் சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறத இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம். பிரசாத் சிக்னேச்சர் சாபா உங்களுடைய வாழ்த்துக்களும் கூட. ரொம்ப நன்றி.